ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீயூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வீட்டில் கட்டப்பையில் நிறையா இருந்தால் அதை வேறு வகையில் எப்படிலாம் பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டப்பை எடுத்திருக்கேன். ஸோ நிறையா கட்டப்பை எடுக்கிறவங்க அது வச்சுட்டு இடத்த அடிச்சுட்டு இல்லாமல் இந்த மாதிரி பெஸ்ட்டாக உபயோகப்படுத்துங்க. இப்போ வந்து இது ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக கிழிஞ்சிருக்கு. ஸோ அந்த பக்கத்தில் வந்து நல்லாறு பக்கத்தை விட்டுட்டு அந்த பக்கத்தில் மட்டும் ஒரு பாதி அளவுக்கு, அதாவது கொஞ்சம் பாதிக்கு மேலே ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு ஒரு சைடு மட்டும் கரெக்டாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை லைட்டாக இப்படியே மடித்து நான் வந்து பின் போட்டுக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் அப்படியே அந்த சைடு போர்ஷனையும் சேர்த்து மடித்து அப்படி பின் போட்டுக்கலாம். இது வந்து கிழியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இப்போ நான் இதை வந்து பின் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பின் இல்லாதவங்க கம் வச்சு ஒட்டிக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் நெருக்கமாகவே பின் போட்டுக்கலாம். இப்போ பின் போட்டு இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பக்கம் வந்து ஹேண்டில் வந்து ஆணியில் மாட்டுறதுக்கு. இதை வந்து நமக்கு தேவையான எது வேணாலும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் நியூஸ் பேப்பர் அந்தமாரி ஏதாவது புக்ஸ், நம்ம படிக்கிற புக்ஸு, அப்படி இல்லைன்னா கட்டப்பையை கூட நம்ம வந்து இந்தமாதிரி சுருட்டி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்பவே இது வந்து எளிதாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான். இந்த மாதிரி ஆணையில் மாட்டி கட்டப்பையில் நம்ம ரோல் பண்ணி வச்சிட்டோம்னா தேவைப்படுறப்போ அழகாக எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன பையெலாம் இருக்குது, இந்த தாம்பூல பையை, அப்புறம் வெளியில் ஏதாவது பொருளாக வாங்கிட்டு வரதுக்கான பையை, இந்த மாதிரி சின்ன சின்ன துணிப்பையெல்லாம் இருக்கும் இல்லையா, கண்ணா போனாலும் வீடு பூரா இறையும். இது இதெல்லாம் அழகாக அடுக்கி வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கூட நம்மளுடைய இந்த ஆர்கனைசரை சூப்பராக நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பையெல்லாம் அழகாக நீட்டாக மடித்து நம்மளுடைய இந்த ஆர்கனைசரெலாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், அதே சமயத்தில் உபயோகப்படுத்தும் போது ரொம்பவே நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் இப்போ அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம வந்து ஆணியில் மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு, அதாவது தேவைப்படுறப்போ உபயோகப்படுத்துறதுக்கு நமக்கு கரெக்டாக கையில் கிடைக்கும், இல்லைனா மூளைக்கு மூளை இறஞ்சிட்டு குப்பையில் கிடக்கும். இது இப்போ நான் வந்து மாட்டி வச்சுருக்கேன், பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு. ஸோ நம்ம உபயோகப்படுத்திட்டு மறுபடியும் மடித்து இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மறுபடியும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பை தான் எடுத்திருக்கேன். இது கட்டப்பை கிடையாது, இந்த மாதிரி வார் வச்சு பை. இதை வந்து இப்போ வாரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் வாரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாரை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த நடுவில் வெள்ளை கலரில் போர்ஷன் இருக்குது தெரியுது, அது மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் நடுவில் இருக்கிறது முதல்ல கட் பண்ணி எடுத்துட்டு தனித்தனி பீஸாக ஆக்கிக்கிறேன். சாதாரணமாகவே இது கையை வச்சு நீட்டாக எடுத்தாலே வந்து அழகாக வந்துடும். ஸோ ஒரு பக்கத்தை மட்டும் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிவிட்டு மற்ற பக்கத்தில் நம்ம வந்து கையாலே கிழித்து எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகும். இப்போ வந்து இது வந்து தனித்தனியாக இருக்குது. இப்போ இது வந்து ஒன்றோட ஒன்று கரெக்டாக மேலே வச்சு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அப்படியே பாதிக்கு மடித்து இது வந்து ரெண்டு சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் ஒரு பை மாதிரி இருக்கும். இதை வந்து இப்படியே நம்மளால் நிற்க வைக்க முடியாது, அதனால் நான் பின்பக்கம் இந்த மாதிரி முக்கோணமாக எடுத்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் முக்கோணமாக எடுத்து அப்படியே மடித்து கம் வச்சு ஒட்டிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் நல்லா காயட்டும். பாருங்கள், இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இது எதுக்கு மடிக்கிறோன்னா நம்மளால் டேபிளில் இது வந்து அப்போ தான் நிற்க வைக்க முடியும். இது வந்து ஒரு பவுல் மாதிரி அழகாக நமக்கு வந்து டேபிள் நின்றுக்கும். முன்னாடினா அப்படியே நிற்க வைக்க முடியாது. ஸோ நிற்க வைக்கிறதுக்காக வேண்டியதாக அதை முக்கோணமாக மடித்து ஒட்டுறது. இதில் வந்து இப்போ மூணு பிரிவு இருக்குது. நடுவில் நமக்கு நல்ல பவுல் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஏதாவது நடுவில் புக்ஸ் மாதிரி, மீன் ஸ்டோரி புக்ஸில் எந்த புக்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். சைடில் வந்து இன்விடேஷன் அந்த மாதிரி கார்டு கவர்ஸ் அந்த மாதிரிலாம் இதில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் அழகாக நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடுவில் புக்கும் ஓரத்தில் இன்விடேஷன் கார்ட்ஸும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னமுமே இடம் இருக்குது, இந்த பக்கமும் காலியாக இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ஐட்டம் கூட அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். ஸோ கட்டப்பையில் நிறைய எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் ஐடியாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன்.